வாழ்க்கையில எவ்வளவு விலை உயர்ந்த பொருளா இருந்தாலும் என் குழந்தைங்களுக்காக நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு பேரண்டா இருந்தா கண்டிப்பா நீங்க பெரிய முட்டாள்னு நான் சொல்லுவேன் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம செம்மையா முந்திரியை வச்சு ஒரு கிரேவி பண்ண போறோம் எப்படி செய்யணும் அப்படின்னு வாங்க பார்க்கலாம் நீங்க நினைப்பீங்க முந்திரி விக்கிற விலையில கிரேவியானு ஊர்லலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு மரத்துலேயே இருந்து கிடைக்கும் அதை வந்து நம்ம ஊற வச்சு செய்வோம் அதுக்கு ஒரு நாலவர் இருந்தா போதும் ஆனா இது வந்து ட்ரை ஆனதால ஓவர் நைட் வந்து நான் ஊற வச்சிருக்கேன் ஒரு ஐநூறு கிராம் ஊற வச்ச முந்திரியை கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி இன்னொரு பாத்திரத்துல சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து மஞ்சள் சேர்த்து முதல்ல அதை அவரை அவிய வைங்க அவியிறதுக்கு நேரமாகும் காரணம் என்னன்னா ஃப்ரெஷ் ஆன முந்திரி இல்ல ஆல்ரெடி ட்ரை ஆனவர் தான் நான் சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா இவங்க அவிஞ்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துல அது அவிஞ்சிடும் ஸோ இப்போ இது எப்படி அமைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்படி கையில் எடுத்து அமைத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு சூப்பராக இருக்கும் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் சேருங்க அது நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறமா பட்டை அது கூட ரெண்டே ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் சேருங்க நல்ல வாசனை வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு பூண்டு வந்து நான் நறுக்கி சேர்த்துருக்கேன் ஐநூறு கிராம் தான் நம்ம வந்து முந்திரி எடுத்திருக்கோம் இதில் ரெண்டு சிவப்பு வெங்காயம் சேர்த்துட்டு அது கூடயே ஒரு குத்து கருவு பிள்ளை அதில் பெண்டன் லீவ்ஸ் அது ரம்பை அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடுறோம் இது கூட பச்சை இருந்தால் ஒரு மிளகா செய்யுங்கள் இல்லை ரெண்டு மிளகாய் சேருங்க நான் வந்து பழுத்த மிளகாய் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கிறேன் ஏன்னா என் வீட்டில் இந்த இந்த கிரேவியை என் குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க நான் ஆல்ரெடி ஐத்து கிச்சனில் வந்து எல்லோ ரைஸ் அதாவது காபத் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கேன் அந்த சாதத்தோடு சாப்பிட அடி தூளாக இருக்கும் இதில் இப்போ நான் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கிட்டேன் வெந்தயம் உடம்புக்கு குளிர்ச்சி தரும் நிறைய வெயில் காலம் இப்போ நம்ம ஊரில் இருந்தால் கண்டிப்பாக லேடிஸ்க்கு ரொம்ப அவசியமான ஒன்று பாருங்க இப்போ இந்த ரொம்ப ஆயிலில் பொரிஞ்சதுக்கு அப்புறமா வேறு விதமான ஒரு வாசனை வரும் இங்கே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்க்குறேன் இது வீட்டிலையே நான் வந்து பொடி பண்ணி வச்சது இது ஒன்றும் இல்லை ஏலக்காய் கராம்பு பட்டை அதுக்குடையே சீரகம் சோம்பு மல்லி சேர்த்து அரைச்சி வச்சது தான் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இது வந்து ஆயில ஃப்ரை ஆகிறச்ச அவிச்சு வச்ச முந்திரியை நம்ம சேர்க்குறோம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விடலாம் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா நீங்கள் ஒரு முட்டாளான பேரண்ட் அப்படின்னு கோவப்படாதீங்க நல்ல விஷயத்துக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்றதுலேயும் தவறு கிடையாது குழந்தைங்களுக்கு எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கணும் அவங்க கேட்குறது பார்க்குறது எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கணும்னு நம்ம நினைச்சிட்டோம்னா இல்லை வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு கட்டத்தில் அவங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒன்று கிடைக்காம போகும்போது மன ரீதியாக அவங்க கண்டிப்பா வந்து பாதிக்கப்படுவாங்க அதனாலதான் இப்போ எல்லாம் நிறைய சூசைடு எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க நம்ம கூட அன்பாக பழகனவங்க விட்டுட்டு போயிட்டா அது இல்லாமல் வந்து நம்ம நினைச்சது ஒன்று கிடைக்காம போயிட்டா நம்ம கண்ட ஒரு கனவு பழிக்காமல் போயிட்டால் எது போனால் என்ன நாம் உயிரோடு இருக்கோம் நாம் கரெக்டாக இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் இதை நாம் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும் போது தவறு போது தான் அவங்க வளர்ந்து வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க கஷ்டப்படுறாங்க அதனால தான் சொன்னேன் ஸோ இதில் வந்து வர மிளகா ஒன்று ரெண்டாக இடித்தது வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுருக்குறேன் அது நான் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நிஜமான விஷயங்கள் நிஜமானது தான் பேரண்ட்ஸ் வந்து எப்போவுமே குழந்தைங்கிட்ட இதெல்லாம் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன்ற ஒரு ஒரு நம்பிக்கை கொடுக்குறத வந்து நிறுத்திடணும் இருந்தாலும் இல்லைனாலும் இல்லாமலே இருந்து வாழை தான் இருக்கிறப்போ அவங்க அந்த விஷயத்த கரெக்டாக எந்த ஒரு விஷயத்துமே சிக்கனமாக கொண்டு போவாங்க அப்போ அவங்க லைஃப் இன்னும் அழகாக இருக்கும் இப்போ எனக்கு இதில் கொஞ்சம் உப்பு பத்தாமல் போயிடுச்சு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக உப்பு செக் பண்ணி சேருங்க என்ன போடு நம்ம அவிக்கும் போதும் முந்திரிக்கு உப்பு போட்டிருக்கோம் சமைக்கும்போது நிறைய விஷயங்கள் மனசுக்கு தோணும் அதுவும் தனிமையிலருந்து சமைக்கும்போது இல்லையா ஃபியூ மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் அந்த மசாலா எல்லாம் இந்த முந்திரியில் செய்யறட்டோன்னு தான் இப்போ பாருங்கள் எல்லாம் கரெக்டாக கம்ப்ளீட்டாக ஈவனாக எல்லாமே நல்லா சேர்ந்து எல்லாம் சூப்பராக இருக்குது முந்திரியோட வாசனை வீடே அதுக்கு மேலே இந்த பெண்டன் நியூஸோட வாசனை செம்மையாக இருக்கும் சாப்பாட்டுக்கு இதில் வந்து நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் தேங்காய்பால் இங்கே நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் தேங்காய்பால் இது எல்லாமே ஒதுக்குங்கன்னு ஊரில் சொல்லிட்டு இங்கேயும் சரி வேற நாடுகளையும் சரி எல்லாரும் நிறைய யூஸ் பண்றாங்க தெரியுதா தெரியலையான்னு ஸோ இந்த திக்கான தேங்காய்பால் நான் சேர்த்துட்டு ஒரு கால் கப் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட மிளகு தூளும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்து இறக்கிற வேண்டியதுதான் தான் அப்போ தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இதெல்லாம் நெய்யெல்லாம் நம்ம உடம்புக்கு கண்டிப்பா தேவையான ஒன்று நிறைய கொழுப்பான ஐட்டம் எவ்வளவோ சாப்பிடுவோம் பிட்சா பர்கர் அது இதுன்னு அதை எப்படி சொல்கிறது மேற்கத்தைய நாடுகள் செய்யக்கூடிய அத்தனையும் விரும்பி சாப்பிடுவோம் நம்ம நாட்டில் உள்ளதையெல்லாம் நம்ம மறந்துடுவோம் ஏன் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு எந்த கேடுமே கிடையாது அதுவும் இந்தியாவில் இருக்கும்போது ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது சூடான பிரதேசங்களில் சாப்பிடும்போது எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நமக்கு இருக்கிற வேர்வைக்கு அது சூப்பராக நம்மகிட்ட ஃபில்டர் பண்ணி எடுத்துவிடும் ஸோ இப்போ நம்ம முந்திரி நான் பேசின வார்த்தைகளோட நறுநருன்னு அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம இனி பரிமாறி சாப்பிட்டு சுவைக்கிறது தான் மிச்சம் ஆக எவ்வளோ விலையாக இருந்தாலும் உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருந்தால் அது நல்லது எவ்வளோ விலையாக இருந்தாலும் உங்கள் குழந்தைகளுக்கு கேடான விஷயமா இருந்தால் கொஞ்சம் தள்ளிவிங்க இப்போ இன்றைக்கி நான் வெள்ளை சாதத்து கூட இவரை சேர்த்துக்கிட்டு ஜம்முன்னு சாப்பிட்டு ஜமாய்க்க போகிறேன் இந்த முந்திரி கிரேவி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஐத்தி கிச்சனுக்கு விசிட் பண்ணுங்க மறக்காதீங்க ആരോഗ്യമാണ് ഉണവ് ആരോഗ്യമാണ് വാഴ ഇന്നൊരു റെസിപ്പിലെ സന്ദിക്കട്ടു ബൈ ബായ്